Wow. Friends, இன்னைக்கு நாங்க கிரில் செய்ய போறோம். அது உங்களுக்கு எப்படி செய்யறேன்னு இன்னைக்கு காட்ட போறேன். இப்போ நான் வந்து வெஜிடபிள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெப்பரிக்கா, பெரிய மிளகாய், கத்தரிக்காய் எல்லாம் இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த குச்சி வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வந்து இப்போ நான் இறாலுக்கு வந்து கிரில் பவுடர் மசாலா நான் வந்து சேர்க்க போகிறேன். நாங்கள் கெமிஸு இறாலெல்லாம் சேர்த்து தான் இந்த குச்சியில் வந்து குத்த போகிறோம். அதுக்கு நான் இப்போ இறாலுக்கு மசாலா புரட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் போடுங்க. அடுத்து வந்து இந்த கிரில் பவுடர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது சுவிட்சர்லாண்டில் ஃபேமஸான கிரில் பவுடர். இப்போ நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட போகிறேன். ஏனென்றால் இதுலேயே வந்து சால்ட் உரைப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறால நான் 1/2 ஸ்பூன் போட போகிறேன். தேவைக்கேற்று நாங்கள் பிறகு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து சில்லங்கத்தூள், அதாவது கறிக்கு போடுற தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆயில் வந்து மேலால் விட்டுருக்கேன். இனி நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு பிறகு தேவையென்றால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு காணாது. நான் இப்போ இந்த கிரில் தூள்லேயே போட போகிறேன். இறாலெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ இறால் வந்து கொஞ்சம் மசாலாவில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற விடணும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த குச்சியில் வந்து குச்சியில் வந்து நாங்கள் போட்டெடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த குச்சியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம். நாங்கள் சிக்கனுக்கு மசாலா மேட் பண்ண போகிறோம். இப்போ நான் லெக் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து மஞ்சளில் நல்லா கலையை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடையில இப்படி கீரை போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் மசாலா வந்து உள்ளே இறங்கும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி வெட்டு போட்டுட்டேன். இனி வந்து 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட போகிறேன். கொஞ்சம் மஞ்சள், இது வந்து கறித்தூள். நார்மலாக நாங்கள் கறிக்கு பாய்க்கிற மிளகாத்தூள். அடுத்தது வந்து கிரில் பவுடர். இதில் 1 ஸ்பூன் அளவு. இதில் வந்து உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு, அதால் நாங்கள் உப்பு தனியாக போட தேவையில்லை. அடுத்து வந்து 1/2 அளவு தேசிப்புளி. இப்ப
இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆகிட்டு அடுத்து வந்து நான் பன்றிறைச்சியில் வந்து மசாலா புரட்ட போகிறேன். அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து நான் கட்லட் செஞ்சு வச்சுருக்கேன். இனி நாங்கள் இதை பொறிச்சு எடுத்தோம்டா ரெடி. இப்போ நான் வந்து இந்த குச்சியில் வந்து இப்போ எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கத்தரிக்காய் வந்து கோர்த்துட்டு அடுத்ததாக வந்து இறால் வந்து நான் கோக்க போகிறேன். இப்படி ரலை கோர்த்துட்டு நீங்கள் இப்படி கோர்த்திங்கண்டா தான் கிருல நல்லா படும். அடுத்து வந்து இந்த மிளகாய் வந்து குத்திட்டு அடுத்த வந்து பெப்பரிக்காய். இப்படி நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எப்படி மாற்றி மாற்றி செய்யணுமோ இல்லாட்டி வேறு ஏதாவது கெமிஸ்ட் அது சேர்க்குறேன்டா நீங்கள் சேர்க்கலாம். இப்படி நான் வந்து எல்லாத்தையும் வந்து செய்ய போகிறேன். இப்போ செஞ்சு செஞ்சு இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் வச்சுட்டு நல்லா போலியோண்ட அடிச்சுட்டு வச்சிங்கண்டா ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் கிரில் செய்யும்போது எடுத்து ஜூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்னொன்று செஞ்சு வாட்டுறேன். இப்படியும் செய்யலாம். கெமிஸ் இந்த மரக்கறிகளுக்கு வந்து நான் வந்து தனி உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். உப்பும் கொஞ்சம் ஆயிலும் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ரால்ல இருக்க எல்லா மசாலாவும் சேர்ந்து அது நல்ல டேஸ்டாக தரும். இப்படி மூன்று கலரில் எடுத்தீங்கண்டா. இப்போ கத்தரிக்காய் வந்து பர்பிள் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், அப்படி மூன்று கலரில் எடுத்தீங்கண்டா வடிவாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாவும் இருக்கும். சிக்கன் சாப்பிடாதாக்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் கிரில்ல. தனி வெஜிடபிள் மட்டும் வச்சும் நீங்கள் செய்யலாம், இல்லாட்டி ஃபிஷ் வச்சு செய்யலாம், அப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை வச்சு செய்யலாம். பாருங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் செஞ்சிட்டேன். இனி வந்து நான் வந்து போலியோ உண்டு போட்டு வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து இப்படி நான் போலியோ போட்டு வச்சிட்டேன். அப்போ தான் மசாலா வந்து வெளியே போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போலியோ அடிச்சிட்டேன். நீங்கள் வீட்டிலலாம் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் இப்படி செய்ய தேவையில்லை. நான் இப்போ வெளியே கொண்டு செய்ய போகிறோம் ஆத்தங்கரையில். அதால் வந்து நாங்கள் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் மசாலா எல்லாம் கீழே ஊற்றாமல் நீட்டாக கொண்டு போகலாம். Vad hade alla? Fest, fest hela dagen.
livets grotte kvarn. Guldfisk, guldfisk hela dagen. Stort och stort, det har vi alltid gjort. Så det är guldfisk, guldfisk hela dagen. Har vi alltid gjort så det är